ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷெஃப் சமையல் தமிழ். எங்கள் ஊரில் பஸ் ஸ்டாண்டு பக்கம்லாம் போனோம்னா அந்த ஃப்ரூட் மிக்சர்னு சொல்லிட்டு அந்த கண்டெய்னரில் வச்சு விற்றுட்டு இருப்பாங்க. அதுலேயே ரெண்டு வெரைட்டியில் கொடுப்பாங்க, ஒன்று ரோஸ் மில்க் மிக்ஸோட, ஒன்று வந்து ஃப்ரூட் பேஸோட. சின்ன வயசுலேருந்து எனக்கு அது ரொம்ப ஃபேவரட். இப்போது அந்தளவுக்கு ஒரு சுகாதாரம் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங், அதனால் இப்போ நான் அங்கே போய் குடிக்கிறது இல்லை, அதுக்கு பதிலாக நான் வீட்லேயே பண்ணி குடிச்சுக்கிறேன். அது வீட்லேயே பண்ணுறது எப்படி அப்படின்றது தான் இந்த வீடியோ. நிறைய பேரும் அந்த ரெசிபியை கேட்டிருந்தீங்க, உங்களுக்காக இந்த ரெசிபி. பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்திருக்கேன், வாட்டர் மெலன், மஸ்க் மெலன், ஆப்பிள், கொஞ்சம் மேங்கோ, பனானா எல்லாம் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற சீசனல் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு வந்து முக்கியமான ஃப்ரூட்ஸில் இப்போ நம்பர் ஒன் அப்படின்னா பனானா, ஏன்னா அதுதான் பேஸ் மாதிரி. உங்கள்கிட்ட கொய்யாப்பழம் இருந்தால் கூட அது கூட வாங்கி கொஞ்சம் ஜூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ரெண்டும் சேர்றப்போ டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். எடுத்துட்டு நல்லா பழுத்த வாழைப்பழம் தோலை எடுத்துகிட்டு இந்த பவுலில் போட்டு பொட்டேட்டோ மேஷர் வச்சுட்டு நல்லா அழுத்தி தரோவாக மேஷ் பண்ணிடுங்க. இப்போ இது மேஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போது இதில் மாம்பழம் போட போகிறேன். மாம்பழம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா பப்பாயா கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்லா பழுத்ததாக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இதையும் மேஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி ஆப்பிள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதை கட் பண்ணிவிட்டு அதுவும் இது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா மேஷ் பண்ணிடுங்க. இப்போ மூணையும் மேஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஃப்ரூட்டையுமே ஜூஸ் பண்ண போகிறேன். இதில் ஏற்கனவே சுகர் போட்டு ஜூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் திரும்பவும் சுகர் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ரோஸ் மில்க்கு கடையில் வாங்கிட்டு வந்தால் அதில் ரோஸ் மில்க் கலரே இல்லை, பட் நீங்கள் வேணும்னா பவுடர் வாங்கிட்டு நீங்களே ரோஸ் மில்க் பண்ணிக்கலாம். இதுதான் நான் கடையில் வாங்கின ரோஸ் மில்க்கு, இதில் அவ்வளோ கலரே இல்லை. ஸோ நம்ம ரெண்டு வெரைட்டி பண்ண போகிறோம், அதனால் நம்ம ரெடி பண்ண இந்த மிக்ஸை ரெண்டாக டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஒரு பங்கை மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அது கூட நம்ம பண்ணி வச்சுருக்கிற வாட்டர் மெலன் ஜூஸும் மஸ்க் மெலன் ஜூஸும் தேவையான அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஐஸ் கியூபும் போட்டுக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கிளாஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா இப்போ ஒரு வெரைட்டி ரெடி. பாக்கி இருக்கிற ஃப்ரூட் மிக்ஸை எடுத்துகிட்டு அது கூட பண்ணி வச்சுருக்கிற ரோஸ் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எதுவும் பண்ணாதீங்க, ரோஸ் மில்க் காம்பினேஷனில் பண்ணுறதா இருந்ததுன்னா, ஏன்னா மில்க் கேர்டில் வரக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அதையும் ஒரு கிளாஸில் போட்டுட்டு தேவையான அளவுக்கு ஐஸ் கியூப்ஸு நாலு கிளாஸ்லேயும் போட்டு நல்லா ஜில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.